பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காட்சி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேஷனல் ஜியாகிரபிக்லலாம் பின்னாடி புலியும் யானையும் சண்டை போடும் போது முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் வருது. டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு தாட்டி வளர்த்துட்டு இருக்காரு, ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர் அவர். ஸோ இங்கே சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் விஷால் சார் வந்து சீனுக்கு நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. டேரக்டர் வந்து கேட்டுட்ருக்காரு என்ன ஏதுன்னு. ஸோ இங்கே ஒரு கேமரா வச்சுருக்காங்க, அவர் தான் ஃபோக்கஸ் புல்லர், கையில் வாக்கி டாக்கி மாதிரி ஒரு டேப் வச்சுருக்காரு, அவர் தான் வந்து ஃபோக்கஸ்லாம் ரெடி பண்ணுவார். பல நாட்களாக ப்ரெஸ் மீட்லேயே பார்த்துருப்பீங்க விஷால் சாரை, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறீங்க, முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில். அப்பப்போ ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றாரு. ஸோ ஹீரோ பர்மிஷனோட நம்ம டேரக்டர் அப்படியே கலவான்ட்டு போகிறோம். ஸோ ஹீஸ் மிஸ்டர் மித்ரன். மித்ரன் ரொம்பலாம் வந்து நீங்கள் நினச்சிடாதீங்க, அது அப்படிதான் மச்சான். ஸோ மித்ரன் சொல்லுங்கள் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் யாரா நீங்கள் பாருங்கள். ஹீரோ ஹீரோ வந்து கூப்பிட்டு திரும்ப டைரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோ ஃப்ரூட் சாப்பிட்ற சவுண்டை இப்போ நம்ம பதிவு பண்ண போகிறோம் பாருங்க. ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்காரு, ப்ரெஸ் மீட்லேயே பார்த்து பார்த்து பழகிருக்கீங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஷால் சார் கையை கட்டி நிற்கிறார் பாருங்க, அடிபட்டிருக்கீங்க செல்லத்துக்கு. சார் சீக்கிரம் அவருக்கு மெடிக்கேஷன் பண்ணணும். சார் வணக்கம் சார், உள்ளே விட்டதுக்கு நன்றி. எப்படி இருக்கீங்க? முதல்ல யார் உள்ளே விட்டது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும், சினிமாக்குன்னு ஒரு அன்பு இருக்குல்ல சார், அதை நம்பிக்கை. இந்த இரும்பு திரையை உடச்சிட்டு வந்தீங்க, உடச்சிட்டு வந்துருக்கோம் சார், உடச்சு இல்லை வெளியில் இப்போதைக்கு கருப்பு திரை தான் இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் த டைம். ஏன்னா நாங்கள் என்ன நினச்சோன்னா அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜ் பார்த்துருப்பாங்க, மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பாங்க, ஒரு இம்ப்ராம்டுவாக உள்ளே பூந்து என்ன நடக்குது மக்களுக்கு காட்டணும்னு ஒரு ஆசை தான். ஸோ கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ சொல்லுங்கள் சார், ஹவுஸ் இட் டு பி ஹியர்? இட்ஸ் நைஸ். விட் ஆல்மோஸ்ட் டன். January 26 ரிலீஸு. அர்ஜுன் சாருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஃபைனல் பேட்டில், அதாவது it's like enak enna the most I was looking forward to it. Nariye per everyone looking forward to it. Ena guru sishyanu sanda podrathu vande ellarum paakanumna aasa pottaanga. It was we are done with the five action sequence. Final and the dialogue mudichittu this is like the most important part of the film. மொத்த படம் இந்த இரும்பு திரைனா என்ன, வாட் ப்ரிவேல்ஸ், குட் ப்ரிவேல்ஸ் ஓவர் ஈவில்னு எல்லாருக்கும் தெரியும், பட் ஹவு குட் ப்ரிவேல்ட் ஓவர் ஈவில்ன்றது லைக் டைரக்டர் மித்ரன் வந்து இஸ் லைக் ஷோன் இட் அன் வெரி இன்னோவேட்டிவ் வே. ஸோ யூ கேன் சி. ஸோ நான் அசனேட்டராக வேலை செஞ்சேன் என் குருக்கிட்ட வந்து, அவரே வந்து எனக்கு வில்லனாக நடிக்கிறது வந்து பெரிய விஷயம். என்ன உள்ள நுழைஞ்சாலே ஒரு 200 பேர் ஆர்டிஸ்ட் கூட்டியிருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஒரு லொக்கேஷனு, ஹீரோ 6 அடின்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக வெயிட் போட வேண்டியிருக்கு க்ரேனில், இவ்வளோ பேர் சார் ஒரு சீனுக்கு பின்னாடி இருக்காங்க. 100% இது வந்து கம்மி. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் எவ்ரி ஷாட், எஸ்பெஷலி ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கொரியோகிராஃபி இல்லை. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அது கடைசியில் பார்க்கும்போது ஒரு ஷாட் வந்து ஒரு 2 செகண்டில் வந்துடும், பட் இட்ஸ் லைக் டீம் ஒர்க். ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா they'll keep writing the dialogues in the final version. In the side one, like improvisation. And the best part is, you know, when you have a good friend as a director, on the leverage kedaikum to, you know, good or bad, open a solradhukum or vibe kedaikum. So it's like, லாட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் எல்லாருக்கும் தெரியுமே. இதுக்கு மேலே நான் சொல்லி என்ன, வெளியில் வந்து செம்ம பெருசாக மீஸ் வச்சுட்டு உங்கள் செக்யூரிட்டி இருந்தார், ஐ ஜஸ்ட் ஓவர் ஹர்ட் இஸ் கான்வர்சேஷன். சார் வந்து ஏதாவது ஹெல்ப்னா செய்வார், ஆனால் சும்மா சும்மா வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தமாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ இப்படி இது ஒரு சடன் பொலிட்டிக்கல் இமேஜ், பீப்புள் ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் இட்ன்றது தெரியுது நுழைஞ்சு வரும்போது. இங்கேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு ரோலையும் வச்சுக்கிட்டு இந்த லெஜெண்ட் அர்ஜுன் சார் இருக்காருங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா. விஷால் சாருக்கு 3-3 இடத்துல தான் ரத்தம் வந்திருக்கு, சாரை வந்து துவச்சி உணர்த்திருக்காங்க. இங்கே பொதுவாக எங்கள் தலைவனுக்கு அடி கொடுத்து தான் பழக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து முன்னாடியே கேட்டு வாங்கிட்டாதான் சார் கிடைக்கும் பேசுகிறேன் சார். ஓகே சார். ஸோ சார் வந்து நிறைய அடி வாங்கியிருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். ப்ரோ ஒரு ப்ரொடியூசராக யோசிச்சுட்டு இருப்பீங்களா ஒரு சீன் நடக்கும்போது இவ்வளோ செலவு? இல்லை 9 to 6 ஐ டோன்ட் திங்க். 6:00 6:30 மேக்கப் ஆகுறதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு ரவுண்டு கிளாஸ் நடக்கும், யாரோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாங்களா இல்லையான்னு.